துபாயின் முக்கிய செய்திகள். கார் இன்ஜினை ஆன் செய்து விட்டு சென்றால் 500 திரம் அபராதம். வாகன ஓட்டிகளுக்கு அபுதாபி காவல்துறை எச்சரிக்கை. அபுதாபி காவல்துறை வியாழனன்று என்ஜின்கள் இயங்கும் நிலையில் கார்களை கவனிக்காமல் விட்டுச் செல்வதால் ஏற்படும் விபத்துகள் குறித்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இதற்கு 500 திரம் அபராதம் விதிக்கப்படலாம் என்ற நினைவூட்டலையும் வழங்கியுள்ளது. சில குடியிருப்பாளர்கள் கார் இன்ஜினை ஆன் செய்துவிட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்களில் ஷாப்பிங் செய்தல், ஏடிஎம்களை பயன்படுத்துதல் அல்லது பிரார்த்தனைகளை செய்தல் போன்ற வேலைகளை செய்ய வெளியே ஓடுவதால் சில அபாயம் மற்றும் அபராதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் இத்தகைய நடைமுறைகளுடன் தொடர்புடைய கார் திருட்டு அதிகரிக்கும் அபாயத்தையும் அதிகாரிகள் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர். பொதுவாக கோடை காலத்தில் காருக்குள் அதிக வெப்பம் இருப்பதால் மூச்சு திறனலுக்கு வழிவகுக்கும் மற்றும் சில சமயங்களில் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அபாயம் உள்ளது. எனவே தனி நபர்கள் குழந்தைகளை, குறிப்பாக கை குழந்தைகளை ஓடும் வாகனங்களுக்குள் விட்டு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜனவரி 18 அன்று வெளியிட்ட ஒரு எச்சரிக்கையில் பார்க்கிங் தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனத்தை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், மேலும் சாலையில் அதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இயக்கத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் வாகனத்தின் இன்ஜின் இயங்கும் நிலையில் விட்டுவிடக் கூடாது மற்றும் காரில் ஓட்டுநர் இல்லாத நேரத்தில் அது நகராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோல துபாயின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேல் மற்ற வழியில் சந்திப்போம். நன்றி.